أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நிகழ்ச்சிகளில் ஒற்றுமைக்கான வழி என்ன என்ற தலைப்பில் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் விரிவான முறையில் இங்கே விளக்கியிருந்தோம். இன்று முஸ்லீம் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை. முஸ்லீம்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஆளுக்கொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஃபத்வாக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள், மார்க்க தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மற்றவரை பார்த்து காஃபிர் என்ற ஃபத்வாக்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஆசை பல நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது. எனவே நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஒற்றுமைக்கான வழி என்ன என்ற தலைப்பில் விரிவான முறையில் பேசி வருகின்றோம். அல்லாஹ்தான் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் திருக்குர்ஆனில் நீங்கள் யாவரும் ஒன்றுபட்டு அல்லாஹ்வின் கயிறை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹ்வினுடைய கயிறை உறுதியாக பற்றி பிடிப்பதின் மூலமாக ஒற்றுமை ஏற்படும் என்ற கருத்தை அல்லாஹ் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே அல்லாஹுவால் தான் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். மனிதர்களாலோ இயக்கங்களாலோ அமைப்புகளாலோ ஒருபோதும் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. மாறாக அல்லாஹ்தான் உள்ளங்களை இணைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்தான் உள்ளங்களை இணைத்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ் நபிமார்கள் மூலமாக கலீஃபாக்கள் மூலமாக உள்ளங்களை இணைக்கின்றான், ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றான் என்பதை கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் இங்கே எடுத்து கூறியிருந்தோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த சில சகோதரர்கள் ஹப்லுல்லா, அல்லாஹ்வின் கயிர் என்பது திருக்குர்ஆனையும் குறிக்கும் அல்லவா என்ற கேள்வியையும் கேட்டிருந்தார்கள். கடந்த நிகழ்ச்சியில் இதற்கு நாம் பதிலும் அளித்திருந்தோம். ஆம், திருக்குர்ஆனை இதனை குறித்தாலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அந்த திருக்குர்ஆனுடைய ஆழிய கருத்துக்களை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை தொடர்ந்து கலீஃபாக்கள் மூலமாகவும் அந்த ஆழிய கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்தான் என்பதையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அது மட்டுமல்ல, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாத்தின் அதன் பெயர் மட்டும் எஞ்சியிருக்கும், திருக்குர்ஆனின் அதன் எழுத்து மட்டும் எஞ்சியிருக்கும், பள்ளிவாசல்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஆனால் அதில் நேர்வழி இருக்காது, அவர்களின் ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே திருக்குர்ஆன் இருக்கும், ஆனால் அதன் எழுத்து மட்டுமே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் நாம் நம்முடைய நிகழ்ச்சியில் அந்த திருக்குர்ஆனுடைய உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்ல இறுதி காலத்தில் ஈசபுனு மரியம் மஹ்தி மசி தோன்றுவார் என்று நாம் கடந்த நிகழ்ச்சியில் இங்கே விரிவான முறையில் இங்கே எடுத்து கூறியிருந்தோம். எனவே ஹப்லுல்லா, அல்லாஹ்வின் கயிறு என்பது இன்று முஸ்லீம்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், அந்த அல்லாஹ்வின் கயிறாகிய ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அந்த மசீஹை, அந்த மஹ்தியை அடையாளம் கண்டுகொண்டு அவரிடம் இணைவதன் மூலமாகத்தான் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றிணைய முடியும். மாறாக இயக்கங்களாலோ சங்கங்களாலோ அமைப்புகளாலோ ஒருபோதும்
உள்ளங்களை இணைக்க முடியாது என்பதை நாம் விரிவான முறையில் கடந்த நம்முடைய நிகழ்ச்சிகளில் இங்கே எடுத்து கூறியிருக்கிறோம். இன்று நாம் இந்த நிகழ்ச்சியில் மஹ்தி மசி தோன்றிவிட்டார் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பல சகோதரர்களும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்தான் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும். அது இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த மசி மஹ்தி மூலமாகத்தான் உள்ளங்களை இணைக்க முடியும், அவர்கள் மூலமாகத்தான் முஸ்லீம்கள் ஒன்றிணைய முடியும் என்ற கருத்தை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே மஹ்தி மசி தோன்றிவிட்டார் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். எனவே இது தொடர்பாகவும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கினால் அவர்கள் இதனை மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள அது வசதியாக அமையும். அன்புள்ள சகோதரர்களே, ஒற்றுமை ஏற்படுவதற்கான வழியை பற்றி திருக்குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் நாம் விளக்கி வருகின்றோம். இந்த ஒற்றுமையை திருக்குர்ஆனின் மூலமாக ஏற்படுத்த முடியும் என்றாலும் அதற்கான ஒரு திட்டத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அதுதான் மசீஹ் இப்னு மரியமுடைய தோற்றத்தின் மூலமாக, மஹ்தியினுடைய தோற்றத்தின் மூலமாக இறைவன் ஏற்படுத்த இருந்தான் என்பதையும் நாம் விளக்கி வந்திருக்கிறோம். இந்த மசீஹ் இப்னு மரியம் தோன்றுவார் என்றும் மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார் என்பதையும் எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த இறைவனால் தோற்றுவிக்கப்படுகின்ற மஹ்தி ஈசா இப்னு மரியம் அவர் மூலமாக பிற்காலத்தில் ஒற்றுமை ஏற்படும் என்பதையும் நாம் விளக்கி வருகின்றோம். இந்த அடிப்படையில் இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கூறிக்கொண்டிருப்பது என்னவென்றால், அந்த மசீஹ் இப்னு மரியம் இந்த உம்மத்திலிருந்து தோன்றுவார் என்பதையும் புகாரி முஸ்லீமுடைய அடிப்படையில் நாம் விளக்கி வந்தோம். அதே போன்று ஈசா இப்னு மரியமும் மஹ்தியும் ஒருவர்தான் என்பதையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த காலத்தில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் பிறமிருந்து இறை அறிவிப்பை பெற்று அத்தகைய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தி நான் தான் என்று அவர்கள் ஆணையிட்டு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இறைவன் பிறமிருந்து தனக்கு கிடைத்த அந்த இறை அறிவிப்பின் அடிப்படையில் இதனை வாதிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவருடைய சொந்த வாக்குமூலத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தின் இமாமாக இறைவன் தன்னை நியமித்திருக்கின்றான். இந்த முஸ்லிம்களை ஒன்றுபடுத்துவதற்காக இறைவன் ஈசா இப்னு மரியமாக என்னை ஆக்கியிருக்கின்றான் என்பதை அவர்கள் விளக்கியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதற்கு முன்னரும் நான் எனது நூல்களில் கீழ்வரும் தெளிவான ஒப்புதல் வாக்குமூலத்தை ஆணையிட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றேன். நான் சஹி புகாரியிலும் சஹி முஸ்லிமிலும் பிற சஹீஹான நூல்களிலும் உள்ள சஹீஹான ஹதீஸ்களில் ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அறிவித்த அதே வாக்களிக்கப்பட்ட மசீஹ்தான் என என் உயிர் எவன் கையில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதே பத்திரிகையிலும் எழுதுகின்றேன், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாக இருப்பதற்கு அல்லாவே போதுமானவன் ஆவான். மல்ஃபூசாத் தொகுதி 1 பக்கம் 326 இது வந்திருக்கின்றது. அதே போன்று ஒரு தப்பெண்ண நிவாரணம் ஏ கல்திகா இசாலா என்ற ஒரு நூலிலும் அன்னார் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், என்னை அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக எவன் மீது இட்டுக்கட்டி கூறுவது சாபத்துக்குரியவர்களின் வேலையோ அந்த இறைவன் மீது ஆணையாக அவனே என்னை வாக்களிக்கப்பட்ட மசீஹாக அனுப்பியிருக்கின்றான். ஏ கலத்திகா இசாலா பக்கம் 7-8 இவ்வாறு வருகின்றது. ஆக இந்த காலம்தான் அது என்பதையும் நாம் நிரூபித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த காலத்தில் ஒருவர் அவ்வாறு அந்த சஹி முஸ்லீமிலும் புகாரிலும் சொல்லப்பட்ட அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தான் என்று வாதித்திருக்கிறாரா என்று பார்க்கின்ற போது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் இறைவன் இந்த காலத்தின் இமாமாக வாக்களிக்கப்பட்ட மசீஹாக என்னை அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாவின் மீது ஆணையிட்டு அவர்கள் உறுதி கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த அடிப்படையில் ஒருவர் இவ்வாறு வாதம் செய்திருக்கின்றாரா என்று நாம் சிந்திக்கின்ற போது இவர்கள் இவ்வாறு வாதிட்டிருக்கின்றார்கள். அதற்கான சான்றையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று அன்ற காலத்தில் ஆரிய சமாஜிகள் இஸ்லாத்தை எதிர்த்து பல்வேறு ஆட்சேபனை செய்திருந்தார்கள். இந்து மத பண்டிதர்கள் இஸ்லாத்திற்கு எதிராகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் பலவிதமான குற்றச்சாட்டுகளை புரிந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மிக சரியான பதிலடி ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து இஸ்லாத்தை அவர்கள் உயிர்ப்பித்திருக்கின்றார்கள். அதே போன்று கிறித்தவ பாதிரிமார்கள் பலர் இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு ஆட்சேபனை செய்தார்கள். எந்த அளவுக்கென்றால்
அவர்கள் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் பலவிதமான தவறான ஆட்சேபனை செய்து வந்தார்கள். முல்லாக்கள் கூட இந்த ஆலிம்களால் கூட அந்த தவறான ஆட்சேபனைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிற்று. அப்படிப்பட்ட காலத்தில் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாம் அவர்கள் அந்த பாதிரிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு திருக்குரான் ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் பதிலடி கொடுத்தார்கள். இவ்வாறு பதிலடி கொடுத்ததை எதிரிகள் கூட ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர் பதிலடி கொடுத்தார் என்பதை அன்றைய காலத்து மக்கள் பார்த்த மக்கள் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம்களிலும் பலர் வழிகட்டவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட முஸ்லீம்களையும் நல்வழிப்படுத்தினார்கள் என்றால் அது ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். ஆக இன்று அவருடைய நூலை பற்றி மக்கள் தவறான முறையில் அங்கொன்றும் இங்கொன்றும் திரித்து வளைத்து சொல்லக்கூடிய மக்கள் இன்று இருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலத்தில் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அவருடைய வாதத்தை அவர் அருகிலிருந்து பார்த்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவருடைய தஃப்சீர் என்ற திருக்குரான் விளக்க உரையை பார்த்த பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் அந்த மார்க்க அறிஞர்கள் எந்த அளவுக்கு இவர் இஸ்லாத்திற்காக துண்டு புரிந்திருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை நாம் கூறுவோம். ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்த போது அன்றைய காலத்தில் மிகப்பெரும் முஃபஸிருல் குரானாக இருந்த திருக்குரான் விரிவையாளராக இருந்த அதே போன்று அல் ஹிலால் அல் பலாக் என்ற பத்திரிகையினுடைய ஒரே நேரத்தில் ஆசிரியராக இருந்த இரு பத்திரிகைகளுக்கு ஒரே நேரத்தில் ஆசிரியராக இருந்தவரும் அதே போன்று இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரும் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய முன்னணி வீரருமாக திகழ்ந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்தபோது மரணித்தபோது அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக தொண்டு செய்தார்கள் என்பதை பின்வரும் சொற்களில் குறிப்பிட்டார்கள். இது அன்றைய காலத்து மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஒரு மார்க்க அறிஞர், ஒரு திருக்குரான் விரிவையாளர், அப்படிப்பட்ட ஒருவர் அன்னாருடைய காலத்தை நேரடியாக பார்த்து அவரை பற்றி எழுதுகிறார். எனவே அந்த விஷயத்தை கேளுங்கள். இவர் அஹ்மதி அல்ல, இவர் காதியானி அல்ல, நான் உண்மையில் அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இவர்கள் சொல்கின்ற அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவருடைய பண்பை பற்றி எடுத்து கூறுகின்றார். பாருங்கள், அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த மனிதர் அதாவது மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனிதர் மிகப்பெரும் மனிதராவார். அவரது பேனா மந்திர கோலாக இருந்தது, நாவிலும் மந்திரம் இருந்தது, மூளையால் நிகழ்கின்ற வியக்கத்தக்க அற்புதங்களின் வடிவமாக அவர் திகழ்ந்தார். அவரது பார்வை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குரல் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியதாகவும் இருந்தது. பாருங்கள், ஒன்று திரட்டப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்று திரட்டக்கூடியதாக அவருடைய குரல் விளங்கியது என்பதற்கு இவர் சான்று பகர்கின்றார். அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபர் அப்படிப்பட்ட ஒரு அல்லாமா இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய குரல் அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியதாக இருந்தது. அவரது விரல்களின் புரட்சியின் கம்பிகள் பின்னி பிணைந்திருந்தன. மேலும் அவரது இரு மணிக்கட்டுகளும் இரண்டு மின்சார சங்கிலிகளாக இருந்தன. அந்த மனிதர் மார்க்க உலகில் 30 வருடங்கள் வரை பூகம்பமாகவும் புயலாகவும் இருந்தார். அவர் மறுமை நாளின் எக்காலமாக மாறி கன உலகில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு விழிப்பூட்டி கொண்டே இருந்தார். மிர்சா குலாம் முகமது சாஹிப் காதியானி அவர்களின் மரணம் நாம் படிப்பினை பெறாமல் இருக்கக்கூடிய ஒன்றல்ல. அந்த இழப்பை அழித்து விடுவதற்காக அதனை ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு நாம் பொறுமையுடன் இருக்க முடியாது. மார்க்க உலகில் அல்லது அறிவுலகில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய மனிதர்கள் எப்போதும் உலகில் வரமாட்டார்கள். வரலாற்று ஏடுகளில் இடம்பெறும் இத்தகையோர் மிகவும் குறைவாகத்தான் உலகில் தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது உலகில் புரட்சியை உருவாக்கி காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இவ்வாறு அமிர்தசரஸிலிருந்து வெளியான வக்கீல் என்ற பத்திரிகையில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய இந்த மேற்கோள் அன்று வெளியிடப்பட்டது. ஆக இந்த அளவுக்கு அன்றைய காலத்தில் நேரடியாக இஸ்லாத்திற்காக எந்த அளவுக்கு ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாம் அவர்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து ஒப்புதல் வாக்குமூலம் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட உண்மையான மார்க்க அறிஞர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மை தன்மையை உணர்ந்து மக்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னாருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த அடிப்படையில் இக்காலத்தில் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்துவதற்கு ஒருவர் இறைவன் புறமிருந்து வர வேண்டும் என்று கூறுகின்றீர்களே, அப்படி ஒருவர் தோன்றி இருக்கிறாரா என்று நாம் சிந்திக்கின்ற போது நிச்சயமாக தோன்றி இருக்கின்றார். அவர் ஹசரத் மிர்சா குலாம் முகமது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் இறைவன் புறமிருந்து இந்த உம்மத்தை சீர்த்துவதற்காக வந்தேன் என்று ஆணையிட்டு சொன்னார்கள். இந்த அடிப்படையில் அவர்கள் அதனை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். அப்போ மிக அழகான முறையில்
இங்கே எடுத்து சொன்னீங்க. மூலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவின் போது தன்னுடைய பத்திரிகையில் எழுதிய ஒரு மேற்கோளையும் இங்கே மூலை சாஹிப் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். எனவே வாக்களிக்கப்பட்ட அந்த மசி மஹதி தோன்றியிருக்கிறார்கள். எந்த வாக்களிக்கப்பட்ட மசி மஹதி தோன்றுவார்கள் என்று ஹதரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருந்தார்களோ, அவ்வாறு அவர்கள் தோன்றுகின்ற போது அவரிடம் பைய செய்ய வேண்டும் என்று ஹதரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருந்தார்களோ, அவர்கள் தோன்றியாயிற்று. அவர்கள் மூலமாக இஸ்லாம் ஒன்றிணையும், ஒரு சரடில் கோர்த்த மணிகளைப் போல் ஒன்றிணையும் என்பது அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கின்றான். எனவே இப்போது ஹதரத் இமாம் மஹதி மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றக்கூடிய காலம் இதுதானா என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது. மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு மசி தோன்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோன்ற வேண்டிய காலம் இதுதானா என்பதையும் நாம் நேயர்களுக்கு விளக்கினால் அவர்கள் மிக தெளிவான முறையில் அதனை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். வாக்களிக்கப்பட்ட மஹதி மசீஹ் என்ற நிலைமையில் ஒராள் தோன்றுவார் என்று முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி வழங்கியிருக்கிறார். ஆனால் அது எந்த காலத்தில், எந்த இடத்தில், எந்த அடையாளங்களுக்கு மத்தியில் தோன்றுவார் என்பதும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு கூறி தந்திருக்கிறார். அதுபோக குர்ஆனிலும் பல்வேறு இடங்களில் அது நாம் காண்கின்றோம். எந்த காலத்தில் வருவார் என்பது சம்பந்தமாக நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் எடுத்து கூறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஆயாத்து பாதல் மியத்தேன், இந்த அடையாளங்கள் 200 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும். இப்னு மாஜாவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ் இது. இந்த அல் ஆயாத்து பாதல் மியத்தேன், 200 வருடங்களுக்கு பிறகு இந்த அடையாளங்கள் நிறைவேறும் என்று கூறும்போது அல் ஆயத்து என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பிட்ட சில ஆயத்துகள், குறிப்பிட்ட ஆயத்து என்று. இப்போ இங்கிலீஷில் புக்கு என்று சொன்னால் ஏதாவது ஒரு புக்கு, தி புக்கு என்று சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் புக்காகி வரும். இதே போன்று ஆயத்துன்னு சொன்னால் அடையாளம் என்பதும், அல் ஆயத்து என்று சொல்லும்போது குறிப்பிட்ட அடையாளங்கள் என்பதும் கிடைக்கும். இந்த ஹதீஸில் அல் மியத்தேன், குறிப்பிட்ட 200 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக ஹதரத்து முல்லா அலியுல் காரி ரஹமத்துல்லாஹி அலிஹி இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதும்போது அல் ஆயாத்து பாதல் மியத்தேன் என்று சொன்னதில் அல் மியத்தேன் என்பதில் 200 என்பது கூட அலிஃப்லாம் சேர்த்தி பர்டிகுலர் குறிப்பிட்ட 200 என்று சொன்னதுக்கு அர்த்தம் 1000 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய 200 என்பதாகும் என்றும், அந்த காலத்தில் மஹ்தி இமாம் தோன்றுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் அடிப்படை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த 1000 வருடங்கள் எங்கிருந்து கிடைத்தது என்பது கூட நாம் குர்ஆன் அடிப்படை பார்க்க வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் சூரத்து சஜதா அதாவது 32 அதிகாரத்தில் 6 வசனம் இவ்வாறு வருகிறது, யுதபிருல் அம்ர மினசமாய் இலல் அர்ல் சும்ம யஅருஜு இலைஹி ஃபி யௌமின் கான மிக்தாருஹு க அல்ஃபி சனத்தின் மிம்மா தஅது. யுதபிருல் அம்ர மினசமாய் இலல் அர்ல், அல்லாஹ் வானத்திலிருந்து பூமியில் தன்னுடைய கட்டிலேயே திட்டங்கள் கடிப்படே இறக்குவான். சும்ம யஅருஜு இலைஹி ஃபி யௌமின், அதற்கு பிறகு ஒரு நாளில் அதனை அல்லாஹு மேலே நோக்கி உயர்த்துவான். கான மெக்தாருஹு, அந்த ஒரு நாளினுடைய அளவு க அல்ஃபி சனத்தின் மிம்மா தஅதுன், உங்களுடைய கணிப்புக்கேற்பே 1000 வருடங்களாக இருக்கும். அதாவது அல்லாஹ் நம்முடைய கணிப்புக்கேற்பே உள்ள 1000 வருடங்களுடைய ஒரு நாள் வானத்திலிருந்து தன்னுடைய கட்டிலேயே, இஸ்லாத்தினுடைய அந்த கட்டிலேயே அல்லாஹ் பூமியில் இறக்கிட்டே இருப்பான். அதற்கு பிறகு ஒரு நாள் அது உயர்த்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கூறியுள்ள ஹதீஸில் சும்ம யுர்ஃபாவுல் இலும் அந்த காலத்தில் இலும் உயர்ந்து போகும் என்றும் லவ்கான லீமானு முஅல்லக்கன் இந்த சுரையா ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை உயர்ந்து போகும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இல்மு என்பது குர்ஆன் ஆகும் என்றும் அந்த குர்ஆனை நாம் படிக்கும் போதும் அது உயர்ந்து போகும் என்றும் ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் உள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஒரு விவாதம் போன்று ஹதீஸுகளில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் கூறி வந்தது அல்லாஹ் குர்ஆனில் ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு பலஹீனம் வரும் என்று குறிப்பிடும்போது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு பலஹீனம் வரும் என்று சொன்னதும் சேர்த்து இணைத்து ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுள்ள ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1200 வருடங்களுக்கு பிறகு என்று அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் ஒரே வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இதா மலத்து அல்ஃபும் சனத்தன் மஹ்தியா 1240 வருடங்கள் கழியும் போது அல்லாஹ் மஹ்தி இமாமே அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அப்போ 1240 வருடங்களுக்கு பிறகுதான் மஹ்தி இமாம் வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். அதனடிப்படை குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு அடிப்படையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கருத்துகளுக்கு அடிப்படையும் அது சம்பந்தமாக அறிஞர்கள் குறிப்பிட்ட நாளும் 1200 வருடங்களுக்கு பிறகுள்ள நாட்கள் தான். இன்னொரு கோணத்தில் நாம் இது பார்க்கும்போது புகாரியில் ஹதீஸ் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ஹைருக்கும் கர்ணி சும்மல்லதீன எலுனகும் சும்மல்லதீன எலுனகும், மிகவும் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் மிகவும் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, அதற்கு பிறகு அதுக்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டு, அதற்கு பிறகு வரக்கூடிய நூற்றாண்டும். அவ்வாறு மூணு நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டுகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். குர்ஆனில் கூறியிட்டுள்ள அந்த 1000 வருடம் கூடி சேர்த்தெடுக்கும் போது 1300 பிறகுதான் இஸ்லாத்தில் பலஹீனங்கள் வரும், ஆபத்துகள் வரும் என்பது நாம் தெளிவாக புரிய முடியும். இன்னொரு கோணத்தில் கூட இது பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் கைஃப தஹ்லிகு உம்மத்துன் அனஃபி அவ்வலிஹா வல் மஸீபின் மரியம் ஃபி ஆஹரிஹா, இந்த உம்மத்து எவ்வாறு அழிய முடியும், நான் அதில் முதல் இருக்கிறேன், ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன், கடைசியில் அதனுடைய இறுதியில் மஸீபின் மரியம் இருக்கிறார்கள். அப்போ இறுதியில் மஸீபின் மரியமும் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரு உம்மத்து ஒருபோதும் அழிய முடியாது என்று அழுத்தமாக ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மஸீபின் மரியமினுடைய விஷயம் வரும்போது குர்ஆனில் கூறிய கூற்றின் அடிப்படை கமஸ்தஹ்லஃபல்லதீன மின் கபிலிஹிம், முன்னோருக்கு எவ்வாறு ஹிலாஃபத் இருந்தது அவ்வாறு உங்கள் மத்தியிலும் அதாவது முஸ்லீம்கள் மத்தியிலும் ஹிலாஃபத் இருக்கும் என்று குர்ஆனில் சூரத்து நூரில் 56வது வசனத்தில் 24வது அதிகாரத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். முன்னோருக்கு ஹிலாஃபத் ஏற்பட்டது போன்று என்று சொல்லும்போது முன்னோருடைய நிலைமையும் ஹதீஸுகளில் விரிவான நிலைமையில் வந்துள்ளது. ஹசரத் மூசா அலை இஸ்லாமினுடைய சமுதாயத்தில் மூசா அலை இஸ்லாம் முதலும் கடைசியில் ஹசரத் ஈசா அலை இஸ்லாமும் இருந்தது. அதுக்கு மத்தியில் உள்ள காலம் 13 நூற்றாண்டுகள். அப்போ 13 நூற்றாண்டுகளில் 14வது நூற்றாண்டில் தான் ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் வந்துள்ளார். அதே போன்று முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையுடைய உம்மத்திலும் முஸ்லீம் உம்மத்திலும் ஹிலாஃபத்து திகழும் என்று குர்ஆன் கூறிய கூற்றுக்கேற்பே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தில் முதலில் நானும் கடைசியில் இஸ்பின் முறையும் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அப்பொழுது அங்கேயும் 14வது நூற்றாண்டில் மஸீபின் மரியம் தோன்றினார், இங்கேயும் 14வது நூற்றாண்டில் தான் மஸீபின் மரியம் வர முடியும். எல்லா ஹதீஸுகளும் நாம் இணைத்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சரியான இஸ்லாம் எங்கிருந்து கிடைக்கும், இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி எவ்வாறு இருக்கும், இஸ்லாத்தை எவ்வாறு நிலைநாட்ட முடியும், எவ்வாறு அதை மற்ற மார்க்கங்கள் மீது மேலோங்க செய்ய முடியும், அது மஹ்தி இமாம் மூலம்தான் முடியும், மஸீபின் மரியம் மூலம்தான் முடியும், அது ரெண்டும் ஒராள் தான், வேறு எந்த ஒரு வழியும்
உலமாக்கள் சேர்ந்து அமைப்புகள் உருவாக்கி அல்லது யத்தீம்கானகள் உருவாக்கி அல்லது வேற ஏதோ நிகழ்ச்சிகள் நடத்தி எப்படியாவது இஸ்லாத்தினுடைய இந்த மறுமலர்ச்சி வரும் என்பது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஒரு ஹதீஸிலிருந்தும் எடுத்து காமிக்க முடியாது. அதே போன்று குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்து கூட எடுத்து நிரூபிக்க முடியாது. உலமாக்கள் சேர்ந்து அமைப்புகள் சேர்த்து இஸ்லாத்தை அதனுடைய மறுமலர்ச்சிக்கு ஆன ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று எங்கேயும் இல்லை. ஆனால் உள்ளது ஒன்று மட்டும்தான், குர்ஆன் சுன்னத்து இது ரெண்டும் நிலைநாட்டுவதற்கு மசீபின் மரியம் என்ற பெயரில் ஒராள் தன்னுடைய உம்மத்தில் தோன்றுவார், அவர் மகதியாக இருப்பார். அது 14வது நூற்றாண்டில் என்பது ஹதீஸுகள் படிக்கும் போதும் குர்ஆனை ஆழமாக படிக்கும் போதும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த அறிவுரைகள் நினைவில் கொள்ளும் போதும் புலனாகிறது. வேற எந்த வழியும் கிடையாது. அதுதான் இஸ்லாத்தினுடைய ஒற்றுமைக்கான வழியும். வேற ஒற்றுமைக்கான ஒரு வழி வேற யாரோ எழுப்பி கொண்டு வந்தால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான வழி என்பதுதான் சொல்ல முடியும். மிக அருமையான முறையில் இங்கே எடுத்து சொன்னீங்க, வாக்களிக்கப்பட்ட மசி மஹதியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் மக்கள் ஒன்றிணைய முடியும், இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட முடியும் என்ற கருத்தை இங்கே அழகான முறையில் ஒப்புமையோடு மூலை சாஹிப் அவர்கள் விளக்கினார்கள். இன்று இஸ்லாத்திற்குரிய ஒரு மறுமலர்ச்சி இமாம் மஹதியினுடைய வருகையின் மூலமாகவே ஏற்பட முடியும். முஸ்லீம்கள் இன்று ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் கயிறாகிய அந்த இறுதி காலத்தில் தோன்றக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் முஸ்லீம்கள் ஒன்றிணைய முடியும். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் மஹதியை கண்டால் அவர் கைகளில் பையத் செய்யுங்கள், பனிமலைகளை முழங்கால்களில் கடக்க நேர்ந்தாலும் நீங்கள் அவரிடம் செல்லுங்கள் என்று ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு என்னுடைய சலாத்தை தெரிவியுங்கள் என்றும் ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே முஸ்லீம்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே முஸ்லீம்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை அடையாளம் கண்டு அவருடைய ஜமாத்தில் இணைவதன் மூலமாகத்தான் முஸ்லீம்கள் ஒன்றிணைய முடியும். இஸ்லாத்திற்கு சீர்திருத்தத்திற்கான வழி அந்த இமாம் மஹதி மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்று நாம் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்று அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் 5வது கலீஃபா ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் லசீஸ் அவர்கள் இந்த ஜமாத்தை வழிநடத்தி செல்லுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற 20 கோடி அகமதி முஸ்லீம்களின் ஒப்பற்ற தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் ஐயதுல்லாஹு தாலா பின் நசர் லசீஸ் அவர்கள். உலகத்தில் உள்ள 194 நாடுகளில் வாழும் 20 கோடி அகமதி முஸ்லீம்களின் ஒரே தலைவர் கலீஃபத்துல் மசி ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹமத் அய்யதுல்லாஹு தாலா பின் நசர் லசீஸ் அவர்கள் ஆவார்கள். இன்று அகமதியா முஸ்லீம் ஜமாத்தில் மட்டும்தான் உலகளாவிய ஒரு ஆன்மீக தலைமை இருக்கிறது. மற்ற இயக்கங்கள் எல்லாம் பல பிரிவுகளாக இருக்கின்ற நிலையில் அகமதியா முஸ்லீம் ஜமாத் மட்டும்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருப்பது போல் அவர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஜமாத்தை அந்த இமாமை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு முஸ்லீம் சமுதாயத்திடம் இருக்கிறது. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய ஆன்மீக தலைவர் கலீஃபத்துல் மசி அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சமீபத்தில் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதனுடைய வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி தங்களுடைய இமாமை வரவேற்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.